ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ உடல் மனசு இது ரெண்டை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் முதையே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் தரேன், ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது யோகாவோட பேசிக் குவஸ்டின் தான். யோகானா என்ன, யோகாசனம்னா என்ன, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? யோகானா என்ன, யோகா ஆசனம்னா என்ன, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ யோகானாலே ஆசனமும் வரக்கூடிய ஒன்று தானே அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுதான் இல்லை, யோகாவில் வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இந்த ஆசனம் அப்படின்ற ஒரு விஷயம். அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 8 types ஆஃப் வந்து இந்த யோகா வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை பிரித்து வகுத்தது யார் அப்படின்னா பதஞ்சலி மகரிஷி. ஸோ இந்த பதஞ்சலி முனிவன்றவர் தான் சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த மாடர்ன் யோகான்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி அதை 8 parts கொண்டு வந்தார். ஒரே பார்ட்டாக யோகா வந்து கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் அவர் வந்து அதை 8 parts பிரித்து அந்த யோகா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காரு. அந்த 8 parts சேர்ந்தது தான் முழுமையான யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதில் 3வதாக வரக்கூடியதான் இந்த யோகாசனம். ஸோ அந்த யோகாவுக்கும் யோகாசனத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியும். ஸோ யோகாவில் வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இந்த யோகா ஆசனம். ஸோ யோகா ஆசனம்க்கு அடுத்து தான் பிராணாயாமம், தியானம், இந்த விஷயங்கள் ஃபுல்லாமே சாந்தி நிலை ஃபுல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடியது. ஸோ இதுதான் யோகாவுக்கும் யோகா ஆசனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். யோகாவில் ஆசனம் செய்ய ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? அதை நம்ம செய்கிற தெரியாத மிஸ்டேக்னா என்ன? ஓகே, யோகாவோட ரூல்ஸ் எது இருக்கா, அதில் நம்ம செய்யக்கூடிய தெரியாத மிஸ்டேக்ஸ் எது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ நிறைய பேர் யோகா செய்யணும் அப்படின்னோடனே உடனே எல்லாருமே ஃபோனோ புக்கோ எல்லாமே வாங்கி ஒரு ப்ரிப்பராக பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சரியான வேவா பாதையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து குரு அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு டீச்சர் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் காலேஜுக்கே இல்லை 11th to 12th போயிட்டு இந்த வரைக்கும் படித்தாலுமே உங்களுக்கு எல்கேஜி டீச்சர் சொல்லி தந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த நிலைமைக்கு வந்து வர முடியும். அவங்க ஏபிசிடி சொல்லி தராமல் நீங்கள் வந்து யாரும் 10th 12th இல்லை ஒரு காலேஜோ இல்லை ஒரு பெரிய ஆட்களோ வந்து கண்டிப்பாக வர முடியாது. அந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த டீச்சரை எல்லாம் தாண்டி தான் வரணும், அந்த எல்கேஜின்ற கிளாஸையும் நீங்கள் தாண்டி தான் வரணும். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட விஷயம் செய்யக்கூடிய இந்த யோகா ஆசனங்களுமே. நம்ம செய்கிற மிஸ்டேக்கு எல்லாமே திருத்துறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் பார்ப்பாங்க. நம்ம சரியாக தான் செய்கிறோம் அப்படின்ற நம்ம மைண்ட் செட் இருக்கும், நம்ம அப்படி தான் உட்காந்துருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன மிஸ்டேக்ஸ் என்னன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதை பார்த்து நேரடியாக திருத்தக்கூடியவங்க தான் இந்த டீச்சர்ஸ், அந்த குரு. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஸ்டார்டிங்கில் கற்றுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக். அண்ட் செகண்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஷீட்டை விரித்து வந்து ஒரு ஆசனம் செய்கிறது என்னன்னா வெறுந்தரையில் செய்யக்கூடாது. வெறுந்தரையிலன்னு செய்ய மாட்டோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெட்ஷீட் விரிச்சிருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த பெட்ஷீட் விரித்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பெட்ஷீட் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஒரு பக்கம் இருப்போம் ஆசனம் செய்யும்போது. கண்டிப்பாக அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ அது வந்து நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான். ஸோ எதுக்கு ஷீட்டு மேலேயே நம்ம உடம்பு இருக்குன்னா நம்மளோட கையோ நம்மளோட உள்ளங்கை வந்து மேக்ஸிமம் கீழே படாத மாதிரி நம்மளோட ஆசனங்கள் ஃபுல்லாக செய்யணும். ஷீட்டு மேலே நம்ம கை இருக்கணும். அண்ட் நம்ம தலையோ நம்மளோட உடலோ எதுவுமே கீழே இருக்காத மாதிரி. ஏன்னா இந்த பூமின்றது நம்மளோட எனர்ஜி வந்து எப்பயுமே இழுக்கக்கூடிய ஒன்று, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வெறுந்தரையில் படுக்கும்போதோ வெறுந்தரையில் உட்கார் மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க வெறுந்தரையிலே படுத்து உருள்றவங்களுக்குலாம் கால் வலி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து அங்கே இழுத்துரும். ஸோ அப்போ வந்து உடம்புக்கு ஒரு டயர்னஸ் கொடுத்துரும், கை கால்களில் வலி ஏற்படும். ஸோ இந்த விஷயம் தான் இதிலே இருக்கக்கூடியது. நம்மளோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகாமல் நம்மளுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஷீட்டை விரித்து உட்கார்றதோ எல்லா ஆசனங்களும் செய்கிறோம். உள்ளங்கையோ சரி, நம்ம உட்காரும்போது நம்மளோட ஆசனம் வந்து ஒரு ஷீட்டு மேலே தான் இருக்கணும். ஸோ நம்ம கை எல்லாமே ஷீட்டு மேலே இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக். அண்டு தேர்டு, ஸோ 3வதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பையும் மீறி நம்ம செய்யக்கூடிய ஒரு சில ஆசனங்கள். அதாவது நம்ம உடம்புக்கு ஒரு சில ஆசனம் மட்டும்தான் செய்ய முடியும், ஒரு சில ஆசனங்கள் செய்ய முடியாது. இது யாருக்குன்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 40-50 ஏஜ் ஆனவங்களுக்கு மேலே ஒரு சில ஆசனங்கள் மட்டும்தான் செய்ய முடியாது, கடுமையான ஆசனங்கள் வந்து செய்ய முடியாது. அவங்க என்னன்னா இது செஞ்சால் தான் சரியாகும்னு சொல்லிட்டு அவங்க உடம்பு வந்து
ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக வளைக்கிறது அந்த மாரி விஷயங்கள் வந்து அந்த ஏஜுக்கு அப்புறம் செய்கிறது அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதிக வலி கொடுக்கும். இப்போ ஆல்ரெடி பேக் பெயின் இருக்குது, இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் சரியாகும் அப்படின்றனால அதுக்காக நீங்கள் வந்து பேக் பெயின் வர பேக் பெயின்காக செய்கிற பயிற்சியை உங்களுக்கு பேக் பெயின் வந்து ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ அதனால உங்களால் எந்த அளவுக்கு ஒரு ஆசனங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஆசனங்கள் வந்து செய்யணும். இப்போ குழந்தைங்களேருந்து செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பயே வந்து நீங்கள் உங்கள் உடம்பு வந்து வளைச்சு ஒரு ஆசனங்கள் வந்து செய்ய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 40-50 ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை செய்யணும் ஸ்டார்ட் பண்ண அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆசனங்கள் செய்ய முயற்சி செய்யலாம். சுலபமான ஆசனங்கள் செஞ்சாலே போதுமானதான், கடுமையான ஆசனங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்படி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க குழந்தையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் தரும். 5 விளையாதது 50 விளையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். 5 நீங்கள் சப்போஸ் வளைஞ்சிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 50-70 அசால்ட்டாக வளைஞ்சிருவீங்க. அதே அந்த ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பேக் பெயின்லாம் வந்து முதுகுவலி இடுப்பலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது கூடுதல் வழியை தான் தரும். ஸோ வந்து செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு கூட வழி இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸோ அந்தமாரியான ஒரு கேள்விகளோ வராமல் இருக்கணும்னா இங்கே கண்டிப்பாக அந்தமாரி வழி இருக்கும்போது கடுமையான ஆசனங்கள் செய்வதை தவிர்த்துடணும். யோகாவுக்கும் மற்ற எக்ஸசைஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, யோகாவுக்கும் மற்ற எக்ஸசைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா யோகான்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட மனசை சேர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா. இப்போ மற்ற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு மட்டும் அதிக கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ்லாம் கொடுத்து நம்ம செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம்லேயே இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க உடம்பை டெவலப் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் அவங்களோட எக்ஸசைஸ் வந்து இருக்கும். அதுக்காக அவங்க வந்து ஹார்டான ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த இதில் செய்யக்கூடிய அவங்களோட மிஸ்டேக் அதுதான். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸ்னாலும் சரி, யோகாக்கும் யோகானாலும் சரி, எக்ஸசைஸ்னாலும் சரி, அதில் அவங்க மைண்ட் செட்டுன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இவங்க சப்போஸ் அவங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களோட மூச்சும் சரி அவங்களோட மைண்ட் செட்டும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் அவங்க ஃபேஸை வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக வச்சுக்குவாங்க. ஸோ அதுவே அவங்க ஃபேஸு எந்த அளவுக்கு இரிட்டேஷனோட வச்சுருக்காங்களோ அதே ஃபேஸ் கட் வந்து அவங்களோட வெளியில் இருக்கும்போதுமே அதே ஒரு ஃபேஸ் கட் வந்து அவங்களுக்கு அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க செய்யும்போது அவங்க மைண்டோ அவங்க சரி அவங்களோட ப்ரீத்திங் லெவலும் சரி எல்லாமே ஒரு கவனத்தோடு இருக்கணும் அவங்க செய்யக்கூடிய எக்ஸசைஸில். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ யோகா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசோட சேர்த்து தான் நம்மளோட ஆசனங்கள் வந்து செய்யணும். ஒரு நிலையே இல்லாத மனசோட நம்ம எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது பலன் இருக்காது. ஒரு ஆசனம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக கண்களை மூடி வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் பழகணும். ஸ்டார்டிங்கில் கண்ணை திறந்துட்டு நீங்கள் செஞ்சாலும் போக போக ப்ராக்டிஸ் ஆன உடனே நீங்கள் கண்ணை மூடி செய்யணும். ஏன் கண்ணை மூடி செய்கிறீங்கன்னா கண்ணை மூடும்போது மட்டும் உங்கள் மைண்ட் வந்து ஒரு நிலைப்படுறதுக்கு வந்து முயற்சிக்கும். கண்ணை திறந்துட்டே இருந்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. இதே கண்ணை மூடி இருக்கும்போது உங்கள் மைண்ட் செட் வந்து ஒரு நிலை ஆகிறதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் அங்கே உங்களோட மைண்ட் செட் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ஒரு நிலைப்படுத்தி நீங்கள் ஆசனங்கள் செய்யும்போது தான் ஆசனத்தில் இருக்கக்கூடிய 100% ஒரு எனர்ஜியும் சரி அதோட பலனும் சரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இது யோகாக்கும் மற்ற எக்ஸசைஸ்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம யோகாவில் வந்து நம்மளோட மனசும் சரி நம்மளோட ப்ரீத்திங்கும் சரி சேர்த்து ஒரே தான் ஒரு எக்ஸசைஸ்க்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ மற்ற எக்ஸசைஸில் வந்து தனித்தனியாக அதை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டு தான். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். இதுதான் செய்யணும் அதுதான் செய்யக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு தடையுமே இல்லை. தாராளமாக இதையும் கண்டினியூ பண்ணலாம் அதையும் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டுமே முக்கியமான ஒன்று. சப்போஸ் ஹார்டான எக்ஸசைஸ் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வார்ம் அப் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாமல் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. நார்மல் ஃபிட்னஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். யோகா செய்கிறவங்களும் அவங்களோட ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக நார்மலாக இருக்கும். அவங்களோட சாப்பாடும் சரி உணவு முறை எல்லாமே ஒரு நார்மலாக இருக்கும்போது அவங்களோட உடம்பும் ஒரு ஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் இது செய்கிறவங்களும் அது செய்கிறவங்களும் கண்டிப்பாக ஒரேமாரி ஒரு ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. பட் அது அவங்களோட உணவு முறையிலையும் அவங்களோட மைண்ட் செட்லேயும் தான் இருக்குது. அவங்களோட எக்ஸசைஸ் ஒரு நார்மல் லெவலில் இருக்கணும். ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாத அளவுக்கான எக்ஸசைஸ் செய்யும் போது மட்டும்தான் அது பின்விளைவுகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். ஸோ அதனால ரெண்டுமே பெஸ்ட்டான ஒன்று தான். எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். எக்ஸசைஸையோ ஆசனத்தையோ எத்தனை நாள் நம்ம செய்யலாம், எப்போ அதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும்? ஒரு எக்ஸசைஸையோ ஒரு ஆசனத்தையோ எத்தனை நாள் செய்யலாம், எப்போ அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும்? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிய வேண்டிய ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லாருமே தப்பாக வந்து ஒரு திங்கிங் வந்து வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு 2-3 செஞ்சோம்னாலும் சரி இல்லை ஒரு 5 செஞ்சதுக்கப்புறமும் சரி
எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, உடம்பு அப்படியே தான் இருக்குது அப்படின்ற திங்கிங் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸே செய்யக்கூடாது, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு விஷயத்துக்கு தயாராகணும் அப்படின்னாலே நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 48 days இல்லை 90 days எந்த ஒரு விஷயத்தை ரெகுலராக செஞ்சாலும் அது அப்படியே அவங்க ஃபாலோ ஆயிடும். தொடர்ந்து செய்கிறப்ப அதை வந்து அவங்களோட பழக்கங்களை வந்து மாறிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட உடல் வந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்குன்றதுக்கு நாள் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த நாட்கள் கணக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த நாட்கள்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நாள் வந்து இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆசனம் செய்கிறீங்க அப்படின்னால தான் அதோட பலன் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு ஆசனத்தோட பலன் எப்போ நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை மூடி அந்த ஆசனத்தை வந்து செய்ய ப்ராக்டிஸ் ஆவீங்க. அப்போ செகண்டு 3 மாசமாவது ஆகணும், 3 மந்த்ஸ் ஆனால் தான் உங்களோட உடம்பு வந்து ஒரு ஆசனத்துக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத உங்கள் உடம்புக்கு வந்து காட்டும். ஸோ நான் முதல் சொன்ன அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஃபுட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறீங்க அப்படின்னா, வார்ம் அப் கூட எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுன்னா, இந்த ஆசனத்தோட பலன் கண்டிப்பாக 3 மாசத்தில் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் உடம்புலேருந்து கொடுக்கும். எந்த எக்ஸசைஸ்னாலும் சரி இதே ஃபாலோ தான். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி எந்த ஆசனங்கள் செஞ்சாலும் சரி 3 மாசம் அதிகபட்சம் தேவைப்படும். நம்மளோட உடம்பு வந்து அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத காட்டிருக்கு. ஒரு நாள் 2 நாளே செஞ்சுட்டு எனக்கு உடம்பு கூடலா குறையலன்ற டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து இன்னும் அதுக்கான ஸ்டார்டிங்கே ஸ்டெப்பே எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்பு வந்து பழகுது. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நீங்கள் செய்ய பழகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தடுமாறுவீங்க, அதுக்கடுத்து தான் ப்ராக்டிஸ் ஆகும். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது சர்வசாதாரணமாக அது விஷயங்கள் வந்து செஞ்சிருவீங்க. அதுமாதிரி உங்கள் உடம்பு வந்து தயாராக கொஞ்ச நாள் வந்து எடுத்துக்கும். அப்படி எடுத்துருச்சு அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து ஃப்ரீ ஆயிரும், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. வார்ம் அப்போட சேர்ந்து ரெகுலராக செய்யும் போது மட்டும்தான் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். தூங்கி எந்திரிச்சோடனே ஏன் நம்மளை ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க? ஓகே, தூங்கி எந்திரிச்ச உடனே ஏன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஏன் காலையில் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தான். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமிங் எதுனா கண்டிப்பாக காலையில் டைமிங் தான். மத்தியமும் இல்லை சாயங்காலமும் வந்து அந்த டைமிங் வந்து கண்டிப்பாக செட்டே ஆகாது. நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, நம்மளோட டயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எக்ஸசைஸ் டைமிங் வந்து மாற்றி வச்சுக்கிறது. நீங்கள் வந்து ஒரு 7-8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, 10 மணிக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்கள் உடம்பு வந்து வலையும் ஈஸியாக இருக்கும், அந்த உங்கள் டைமிங்க்கு அதுதான் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் பழகலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த டைமிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பழகுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டயத்தை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும். காலையில் டைம் இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வந்து அந்த டயத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். அதே நீங்கள் 10 மணிக்கே நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக மாற்ற வேண்டிய ஒரு விஷயம்தான். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் அந்த டைமிங்கை எடுத்துக்கலாம். அதே போல் சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஆடி செஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணுன்றது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். அதனால தான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம உடம்பு வந்து ஒரு பிரிஸ்க்னஸ் தரக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ்ன்றது கண்டிப்பாக செய்யணும். தூங்கி எந்திரிச்சோடனே ஏன் செய்கிறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம உடம்பு வந்து எல்லா ஜாயிண்ட்டுமே லாக் ஆகிடும். ஸோ அந்த ஜாயிண்ட் லாக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடியதான் நம்ம செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸ். வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் ஆசனம் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, லாஸ்ட்டில் மெடிடேஷனோட ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து முடிச்சுறீங்க. நீங்கள் தூங்கி எந்திரிச்சோடனே லைட்டாக இப்படி தலையை குனிஞ்சிங்கனாலும் உங்கள் காலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு லாக்கு உங்களோட கழுத்தில் வந்து ஒரு லாக் வரும். கிளைட் அப்படி நீங்கள் தலையை குனிஞ்சிங்கன்னா உங்கள் காலை பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ அந்த லாக் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் தூங்கி எந்திரிச்சு செக் பண்ணாலும் தெரியும் உங்கள் உடம்புக்கு அது வந்து காலையில் டைம் நல்லா தெரியும். அப்படியே திரும்பி பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா லாக்கையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாமே. அதனால தான் தூங்கி எந்திரிச்சோன்னே செய்யும். ரெகுலராக நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்தமாரி எக்ஸசைஸ் செய்யும்போது உங்கள் உடம்புல எந்த ஒரு லாக் வராது. ஜாயிண்ட்டில் லாக் வராதப்ப இந்த ஒரு ஜாயிண்ட் பெயினும் சரி இந்த ஒரு நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த 9 ஜாயிண்ட்டையும் சரி எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் கொடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மூவ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு டிசீஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால தூங்கி எந்திரிச்சு நம்ம செய்யணும். தூங்கி எந்திரிச்சு நம்மளோட ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறக்காக தான் நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாமே செய்கிறோம்.
ஸோ வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸசைஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் உங்களோட ஒரு நாளுக்குரிய அந்த காலையில் டைமிங்கில் அந்த நாளுக்குரிய அந்த எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடணும். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 8:00 பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு தான். அந்த 8:00 அப்படின்றது பெஸ்ட்டு டைமிங். காலையில் 3:00 8:00 வரைக்கும் பெஸ்ட்டு டைமிங் தான். 4:00 ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லதான், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கிறது டஃப்பான ஒரு விஷயந்தான். பட் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அமிர்தம் போல் ஒரு டைமிங், வந்து உங்கள் லைஃப்பையும் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய டைமிங் அது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸோ ஆசனங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, பாய் பாய்.